சிலே சொல்வதற்கு காரணம் என்ன? அது உஸ்தாது அதற்கு விளக்கம் தர வேண்டும். அஸ்ஸலாமு அலைக்கும். அவங்க ஏன் சொல்லாம இருந்தாங்க அப்படிங்கறது சூழ்நிலைய கருத்துல பார்க்கும் பொழுது நேரடியான ஆதாரம் இல்ல, அதனாலதான் சொல்லலங்கிறத இப்ப சொன்ன பதில இருந்தே தெரிஞ்சுக்கிட்டோம். ஏன்னா ரெண்டாவதா சொல்லப்பட்ட இப்ப நம்மளுடைய கருத்துல சொன்னோம், சொல்லுதல் அப்படிங்கறதுக்கு செல்லதாசம் வெறும் பிஸ்மில்லாங்க வார்த்தை யூஸ் பண்ணாங்கன்னு இருக்குது. ஆனா எழுத்துன்னு வந்துட்டா நபே நாம செல்லதாடி சொல்லும் பிஸ்மில்லா ரஹ்மான் ரஹீம்ல முழுமையா தான் எழுதியிருக்கிறாங்க. குர்ஆன்ல பார்த்தாலும் அங்கேயும் அப்படிதான் இருக்குது. அப்ப நம்ம சொல்லி காட்டணும். ஆனா இப்ப இந்த பிரச்சனை வைக்கப்பட்டும் கூட இல்ல அப்படி சொல்லியிருக்கிறாங்கல்ல, அதனால எதுக்கும் அப்படி யூஸ் பண்ணிக்கலாம்னு தெரியுது அப்படிங்கறது அவங்களோட யூகத்தை தான் பதிலா தந்திருக்கிறாங்களே தவிர இல்ல. நபே நாம செல்லதா அப்படி சொல்லும் எழுதும் போது கூட பிஸ்மில்லான்னு சொல்லி வந்திருக்க ஆதாரம் வைக்கல. ஏன்னா இல்ல, அதனாலதான் அவங்க நேற்று பிரச்சனை எல்லாம் தொடாம இருந்த காரணம் அப்படின்னு இப்ப நம்ம விளங்குறோம். அதனால அதான் இருக்கும் அப்படின்ட்டு. அதே போல குர்ஆன்லயாவது எழுத்து சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல வெறும் பிஸ்மில்லாண்ட் இருக்குது, இந்த ஆதாரம் என்று வச்சிருக்கணும். அவங்களே சொல்லிட்டாங்க, அவங்க சலாதம் சொல்லியிருக்கிறாங்க, அதை நம்ம கிராஸ் பண்ணி அது அப்படி ஒண்ணு இருக்குதுல்ல எழுத்து அப்படி யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற அடிப்படையில் ஒரு ஒப்பீட்டின் அடிப்படையில அது சொல்லிக்கிட்டு இருக்காங்களே தவிர நேரடியான ஆதாரம் நபே நாம சல்லதா அலிசல்லம் பிஸ்மில்லா போட்டு எழுதி இருக்கிறாங்க அர் ரஹ்மான் அரஹீம் இல்லாம அப்படிங்கிறது ஒரு ஆதாரத்தையும் தர முடியாது. ஏன்னா அப்படி இல்ல, குர்ஆனிலையும் அப்படி இல்ல, ஆதாரத்தை தர முடியாது. அப்ப நேரடியான ஆதாரம் இல்லை தெரிஞ்சு போச்சு. ஆனா அவங்க எதுக்கெடுத்தாலும் நேரடியான ஆதாரம் இருந்தால் மட்டும் இருந்தால்தான் நாம் பின்பற்றுவோம். அப்படி வந்திருக்காங்க, அப்படி வந்தா அதுக்கு மட்டும் வைங்க, ஆனா இப்படி வந்திருக்காங்க அப்ப இதுக்கு மட்டும் வைங்க. இதுக்கு இருக்குதா நேரடியான ஆதாரம் அப்படின்னு தத்துவம் பேசக்கூடியவங்க இதுக்கு மட்டும் அப்படி வந்துக்கிறதுனால நம்மளும் இப்படி எடுத்துக்கலாங்கிறத தவிர நேரடியான ஆதாரம் அவருக்கு இல்லை என்று ஆய்விட்டது. அதே போல இந்த ஹரே கிருஷ்ணா சொன்னாங்க, நம்ம தெளிவுபடுத்திட்டோம் ஏலட்டாருங்கிறது ஒரு அடையாள குறியீடு, அந்தந்த இடத்துக்கு ஒரு அடையாள குறியீடு, பிஸ்மில்லா ரஹ்மான் ரஹீம் என்று சொல்லியிருக்கிறோங்கிற ஒரு அடையாள குறியீடாக உள்ள வார்த்தை தானே தவிர ஏலட்டாரு என்றைக்கும் பிஸ்மில்லா ஆகாதுன்னு சொல்லியிருக்கிறோம். இது சம்பந்தமான கேள்வி பதில கூட பிரச்சாரம் பண்ணி சொன்னாங்கல்ல, பிரச்சாரத்துல கூட நம்ம தெளிவா சொல்லியிருக்கிறோம் ஏலட்டாருக்கு பிஸ்மில்லா ஆகல, எதுக்கெல்லாம் பிஸ்மில்லா ரஹ்மான் சொல்லணுமோ அந்த வார்த்தையை தான் சொல்லணும், இது பிஸ்மில்லா ஆகாது அந்த தரத்தில் இல்ல. அடையாள குறியீடு ஒரு கடிதத்தில் எழுதுவோம் பிஸ்மில்லா ரஹ்மான் இருக்கும், எங்காத்தையும் குப்பைக்கழுத்தோட்டில் கொண்டு போய் போடுவாங்க, அப்ப அது ஒரு வசனத்தில் இருக்கக்கூடிய ஒரு வார்த்தை, அப்ப அது வந்து அவமதிக்கப்படுது. அதனால பிஸ்மில்லா ரஹ்மான் சொல்லிட்டோம், சம்பந்தப்பட்டவருக்கு நான் பிஸ்மில்லா சொல்லிதான் எழுதுறேன், ஒரு அடையாள குறியீடு வார்த்தை தான், அதுக்காக வேண்டி அது இப்படி எழுதலாமாண்டா அவங்களுக்கு இஷ்டம் அது அடையாள குறியீடு. ஆனா இதுக்கு ஹரே கிருஷ்ணா வருத அப்படின்னு பார்த்தா நான் ஏற்கனவே சொன்னேன்ல, ஒரு அப்துல் காருக்கு அடையாள அட்டையாக பேங்கில் 15 நம்பர் கொடுத்துருப்பாங்க, அதே 15 நம்பர் கிருஷ்ண ஐயருக்கும் கொடுத்துருப்பாங்க, அதனால கிருஷ்ண ஐயர் அப்துல் கார் ஆக முடியுமா? அப்துல் கார் கிருஷ்ண ஐயர் ஆயிடுவாரா? அந்த நேரத்தில் இந்த நேரத்தில் 15 இருந்தா அப்துல் கார் 15 நம்பர் அப்படின்னு சொன்னா அப்துல் கார் உயர்ந்துருவாரு, கிருஷ்ணயருக்கு அது சொல்லப்பட்டாக்க கிருஷ்ணயர் வந்துருவாரு. ஒரு அடையாள வார்த்தை தான், நாளைக்கு வேற ஒண்ணு மாறலாம், அதுவும் இல்ல இதே ஏலட்டாருங்கிறத மாத்திட்டு பிஸ்மில்லா ரஹ்மான்ங்கிறதுக்கு இந்த என்ன அடையாள கொள்ளலமாண்டு யாராவது முடிவு பண்ணாங்களோ அப்படி வச்சிருப்பாரு, இது அவங்களுக்கு இஷ்டத்தை பொறுத்தது. ஆனா ஏலட்டாருங்கிறது என்றைக்கும் பிஸ்மில்லா ஆகாது, நம்ம ஏன் கொடுத்துருந்தோம்னா அடையாள வார்த்தையாக தான், அடையாள வார்த்தைங்கிறது எதை வேண்டுமானும் எப்படி வேணாலும் வைக்கலாம், இதுக்கு எந்த தடையும் கிடையாது. அப்படி தடை இருந்திருந்தா எங்கெல்லாம் அடையாள குறியீடு கொடுக்குறாங்களோ அதுக்கெல்லாம் கூட நம்ம சொல்லணும், அந்த டோக்கன் நம்பர் தந்தா கூட அதெல்லாம் வாங்க வாங்க எம்எர் அப்துல் கார்னு சொல்லணும், ஆனா அடையாள குறியீடு கூடுதல் அவங்களும் ஒப்புக்கொள்றாங்க. அடையாள குறியீடு ஒரு வார்த்தை தானே தவிர அது என்றைக்கும் பிஸ்மில்லா ஆகாது என்பதான் உண்மை. இதை பல கேள்வி பதிலே நம்ம விவரிச்சிருக்கிறோம் மக்களுக்கு. அஸ்ஸலாமு அலைக்கும். என்னுடைய பெயர் முகமது, சென்னை. என்னுடைய கேள்வி பி ஜெயலாலுதீன் அவர்கள்ட்ட. என்னுடைய கேள்வி என்னன்னு சொன்னா, ஜேக்கப்துல்லா ஜமாலி அவர்கள் அந்த அவுளியாக்களுக்கு பார்வை மற்றும் கேள்வி இது வந்து சக்திகள் இருக்குது அப்படின்னு அவங்க சொன்னாங்க. அந்த பார்வை கேள்வி சக்தி இருப்பது என்பது அல்லாவுக்கு நிகரா நாங்க ஒப்பிடவே இல்லை அப்படின்னு சொன்னாங்க. அல்லாவுக்கு அந்த மாதிரி பண்புகள் வந்து அல்லாஹ் யாருக்கும் கொடுக்கவே இல்லைங்கிறதுக்கு ஒரு ஆதாரத்தையும் உங்களால காட்ட முடியுமா அப்படின்னு கேட்டாங்க. நீங்க வந்து குர்ஆன் வசனத்தை நீங்க வந்து சொல்லிக் கொடுத்துட்டே இருந்தீங்க. குர்ஆன் வசனம் என்ன? அந்த இறைவனுக்கு நிகராக எதுவும் இல்லை, இறைவன் பார்ப்பவன் கேட்பவன் அப்படிங்கிற நீங்க வசனத்தை சொல்லும் போது ஜமாலி அவர்கள் வந்து அந்த பார்ப்பவன் கேட்பவன்கிற மட்டும்தான் விளக்கம் கொடுக்குறாங்க. இறைவனுக்கு நிகராக இல்லைங்கிற அந்த வார்த்தையை வச்சு அவங்க என்ன செய்யல, பொருள் கொடுக்கல. அந்த அடிப்படையில தான் நீங்க கேள்வியை கேட்டீங்க.
அதிலாம இறைவனுக்கு நிகராக பார்ப்பாய் அப்படினு சொன்னா ஒரு எல்லை இருக்கும் அப்படி நீங்க கேள்வி கேட்டீங்க. அந்த எல்லை நாங்க நிர்ணயம் பண்ணிட்டோம் அது உலகம்தான் அப்படினாங்க. அப்ப உலகம்தான் அந்த எல்லைங்கிறதுக்கு உங்களுக்கு என்ன வகையா வந்துச்சு நீங்க கேள்வி கேட்டீங்க. அதுதான் அந்த வாத்தினுடைய அடிப்படையா தெரியுது. ஆனா அவங்க வந்து பதில் சொல்லாம மறுக்கிறாங்களே அது என்னன்னு எனக்கு புரியல. அப்பவே சொன்னோம் இந்த மாதிரி விமர்சனம் அமைஞ்சா ரெண்டு கருத்துல அப்படி வரும். கேள்வி மட்டும் வைங்கன்னு அப்பவே சொன்னோம். இது ஒரு வழி பாதை இல்ல. இதே இதை இங்க உள்ளவங்களும் அப்படி செய்ய ஆரம்பிச்சாங்க அது பயானா போதும் அவங்க பேச நாங்க கேட்க முடியா இருக்கும். அப்படி இல்லாம கேள்வியை கேளுங்க அது பதில் தரப்படும். அதை சொல்லப்பட்டு விட்டுச்சு. ஏன் அந்த வரமுறை மீறீங்க? ஒப்பந்தத்தில் அப்படி இருக்குன்னு சொல்லிட்டோம்ல. கேள்வி நேரம் உங்க கருத்துக்களை எல்லாம் வெளியில போய் சொல்லிக்கிறேன்னு சொல்லிட்டோம்ல. இந்த வாசல் இப்ப திறந்து விட்டீங்களாக்கா ரெண்டு அணில அப்படி நடந்துகிட்டே இருக்கும். அவங்க பேசுவாங்க நாங்க கேட்டுக்கிட்டே இருக்க முடியாதான். இதுக்கு ஒரு எல்லை எல்லாம் போயிடும். கேள்வி மட்டும் கேளுங்க. அது எந்த கருத்து சொல்லி வேணாலும் கேளுங்க. நீங்க கருத்து அவங்க அப்படி சொன்னாங்க நீங்க இப்படி கேட்டீங்க அதான் வேணாம் எல்லாம் கேட்டிருக்காங்க இதை போய் பார்க்க போறாங்களே அதே நேரத்தை வேஸ்ட் பண்றீங்க. இருக்க நேரத்தை பயன்படுத்துங்க. எவ்வளவுங்க நல்ல அறிவுரையை சொல்லியிருக்கிறாங்க. ஆனா இதை எப்ப சொல்லிருக்கணும்னு கேட்டா நல்லதான் கரெக்ட் தான். அது உங்க சகோதரர்களை ஆரம்பிச்சாங்க. அது மாதிரி போட்டு பார்த்தா தெரியும். அவங்க வந்து கேள்வியை கேட்காம அவங்க இதே மாதிரியா ரெண்டு தடவை கேட்டாங்க. அப்ப சும்மா இருந்துட்டீங்க. இது நானே சொல்லியிருப்பேன் அப்படி கேட்காதீங்க. விளங்குதா? நம்ம நம்ம ஆளுக்கு அப்படி சொல்லும் போது கண்ட்ரோல் பண்ணாதான் கரெக்டா இருக்கும். இனிமேல் மாதிரி கரெக்டா கேள்வி மட்டும் கேளுங்க. அவங்க என்ன கேட்கிறாங்கன்னு கேட்டா அதாவது முக்கியமான ஒரு பாயிண்ட் அவன் கேட்பவன் பார்ப்பவன் இதைத்தான் நம்ம ஆதாரமா காட்டணும் அப்படின்னு திரும்ப திரும்ப ஷேக் அப்துல்லா அவங்க சொன்னாங்க. முக்கியமா நம்ம ஆதாரம் காட்டினது அவனை போல எதுவும் இல்லைங்கிறது. அந்த ஆயத்து வந்து ரெண்டு பார்ட் கொண்டது. லைசக்க மிசிலிகை செய்யும் ஒரு பார்ட், ஒவ்வொரு சமயவுல் பசீர் அடுத்த பார்ட். இப்படி ரெண்டு பார்ட்டா இருக்கும் பொழுது அவன் கேட்பவன் பார்ப்பவன்கிறத தான் நீங்க ஆதாரமா வச்சிங்க ஆதாரமா வச்சிங்கன்னு திரும்ப திரும்ப அவங்க சொன்னாங்க. கேட்பவன் பார்ப்பவன் அவனை போல எதுவும் இல்லை என்று சேர்த்து தான் நம்ம ஆதாரமா வச்சிருக்கிறோம். அப்ப கேட்பவன் பார்ப்பவன் என்று சொல்லிவிட்டு அவனை போல எதுவும் இல்லை என்று சொன்னால் கேட்பதிலும் பார்ப்பதிலும் அவனை போல் இல்லைங்கிறது அதனுடைய அர்த்தம். அதுலேயே அடங்கி இருக்கிறது. இந்த இலக்கணத்தை வந்து அவர்கள் அறிந்தே வைத்திருக்கிறார்கள். இந்த உருவம் சம்பந்தமா பேசும் பொழுதெல்லாம் அந்தந்த வசனத்துக்கு பின்னாடியே இருக்கிறது. அதை சேர்த்துதான் புரிந்து கொள்ளணும் என்றெல்லாம் சொன்னாங்கன்னு சொன்னோம். ஆனா வாதம் வைக்கும் போது மட்டும் என்ன பண்ணிடுறாங்கன்னு கேட்டா ஒரு ஆதாரத்தை வச்சாங்களா? கேட்பவன் பார்ப்பவன் என்ற ஆதாரத்தை வச்சாங்க. இந்த மாதிரி தான் அவங்க சொன்னாங்க. அந்த நுணுக்கத்தை நீங்க புரிஞ்சு கேட்கறீங்க. இருந்தாலும் இந்த மாதிரி எல்லாம் கேட்காம ஒரு கேள்விகள் இருந்த சந்தேகம் இருந்தால் கேளுங்க. அதே நேரத்தில் வந்து அவங்க உங்க சைடுல கேட்கிற கேள்வியை வந்து என்ன பொதுவா மனிதர்களுடைய இயல்பு என்னன்னு கேட்டா தங்கள் சைடுல உள்ள குறைபாடுகளை வந்து கண்டுகொள்ளாமல் இருப்பது மனிதனுடைய இயல்பு. அந்த இயல்பை நம்ம என்ன செய்யணும்? நீங்களும் அதை ஜெயிக்கணும் நானும் ஜெயிக்கணும். உங்க சகோதரர்கள் அது மாதிரி கேட்டாங்கன்னா நீங்க அதை கண்டிச்சு என்ன செய்யணும்? நீ அது மாதிரி கேட்கணும். கேள்வி மட்டும் கேளு. சம்பந்தம் இல்லாம இந்த மாதிரி விமர்சனம் அவங்க இப்படி சொன்னாங்க இவங்க இப்படி சொன்னாங்கன்னு நீ ஒரு வாதம் பண்ற அப்படின்னு நீங்க சொல்லி இருந்தீங்கன்னா நல்லா இருந்திருக்கும். நான் வரவேற்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. என்னுடைய பெயர் கே எம் சையத் இஸ்மாயில், ஊர் காவேரிப்பட்டினம். என்னுடைய கேள்வி சகோதரர் பிஜி அவர்களுக்கு. உங்களுடைய வாதத்தின் அடிப்படையில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கபருக்கு முன்பு நின்று கொண்டு யா முஹம்மத் என்று அழைத்தால் அது சிறுக்கு, அப்படி அழைக்கக்கூடியவர்கள் முஷ்ரிக்கு என்று உங்களுடைய வாதம். அப்படி என்றால் என்னுடைய ஒரு கேள்வி, ஒரு ஹதீஸ் வருகின்றது, வல்லதி நஃப்ஸு அபில் காசிமி பி யதிஹி லயன்ஸிலன் ஈஸா இப்னு மரியம இமாமன் முக்ஸிதா வ ஹக்கமன் ஆதல ஃபல யக்ஸிரன் அஸ்ஸலீப வ ல யக்துலன் அல் ஹின்ஸீர வ ல யஸ்லிஹன் தாதல் பைன் வ ல யுதஹிபன் அஷ்ஷஹ்னா வ ல யுரிதன் அலைஹி அல் மால் ஃபல யக்பலுஹு ஸும்ம ல இன் காம அலா கப்ரி فقال يا محمد لو ذيبنه قال رسول الله صلى الله عليه وسلم இந்த ஹதீஸினுடைய விளக்கம் உங்களுக்கு தெரியும். இருந்தாலும் சுருக்கமாக சொல்கிறேன். மரியம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய மகன் ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் வருவார்கள். முகசித்தான இமாமாக வருவார்கள். ஆதிலான இமாமாக வருவார்கள். பின்பு சில அந்த குர்சிகளை